நம்ம தோட்டத்துக்கு பக்கத்திலே இருக்க முனியப்பன் கோவில் தான் இது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா சேவலில் இருக்கிறதா வேண்டியிருக்காங்க. இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் நானும் எங்கள் அப்பாவும் வந்திருக்கோம். ஸோ காலையிலே போயிட்டு ஒரு சேவல் வாங்கி வந்தாச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற வயசில் ஊர்லேருந்து எல்லோரும் மொத்தமாக போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அவங்கவுங்க சேவல் தனித்தனியாக பிடிச்சிட்டு வருவாங்க. சேவல்லாம் அறுத்துட்டு அங்கேயே பொங்கல் வச்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இயர்லி ஒன்ஸ் யாராவது ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் போவாங்க, போயிட்டு இந்த மாதிரி சேவலை இருக்கிறது, பொங்கல் வைக்கிறது, அந்த மாதிரி முடிச்சுட்டு சாமிக்கு முட்டு வந்துடுவாங்க. கடைசியாக எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்து சாமிக்கு முட்டு போனாங்கன்னு தெரியல, ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண தொடங்கிட்டு நம்மளே பூசாரி வேலையும் செய்ய தொடங்கியாச்சு. ஸோ இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மரங்கள் தான். அதோட மரம் நேம் என்னன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த இலை தெரியுது பார்த்தீங்களா? இந்த இலை என்ன மரம்ன்றது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே இதோட ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்க ஊரில் இருக்கவங்க. ஸோ இந்த மரம் தான் வந்து இந்த கோயிலுக்கான சிறப்பு அம்சம். அங்கே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் மாதிரி இருக்கும், பெரிய புதர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்ல காத்தோட்டமாக சிறப்பான பகுதியாக இருக்குது. இந்த மாதிரி தனியாக இருக்க கோவிலில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஆஃபீஸு, வீடு, வேலை அப்படியே இருந்துடாமல் எப்போயாச்சும் டைம் கிடைக்கிறப்போ ஒரு வீக்கெண்டில் இந்த மாதிரி ஊருக்கு பக்கத்துலேயே, நம்ம எங்கேயும் வெளியே போய் தான் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஊருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி தனியாக இருக்கிற கோவிலில் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அந்த மெமரிஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும், அந்த டே நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா வெளியே கிளம்பிடுறாங்க. ரைடிங் போகிறது, ட்ரக்கிங் போகிறது, இல்லை ஏதாவது ஹில் ஸ்டேஷனில் போய் ரெசார்ட் புக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பான்சிவ் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே இந்த மாதிரி ப்ரைவசியாக இருக்க இடத்துல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பரான மெமரிஸ்லாம் உங்களுக்கும் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா யார் கூட அந்த டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் அந்த மெமரிஸை அவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். தேங்க்யூ. அடுத்து என்ன டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான்.